நேர்களே, ராஜீவ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற 7 பேரை விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி ஆகிய 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நளினியின் தண்டனை கருணை அடிப்படையில் ஆயுள் தண்டனையாக குறிக்கப்பட்டது. முருகன், சாந்தன், பேரறிவாளன் மூவரும் ஜனாதிபதியிடம் கருணை மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் மீது 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்த தாமதத்தை காரணம் காட்டி தங்களை விடுவிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மூவரும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த கருணை மனுக்கள் மீது மத்திய அரசு தாமதமாக முடிவு எடுத்ததாக கூறி அவர்களது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதில் அவர்களை விடுதலை செய்வது பற்றி மாநில அரசே முடிவு செய்யலாமிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து முருகன், சாந்தன், பேரறிவாளன் உட்பட ராஜீவ் கொலையாளிகள் 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்தது. சட்டப்பேரவையில் அதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக அரசின் முடிவுக்கு மத்திய அரசு பதிலளிக்க காலக்கெடுவும் விதித்தார். தமிழக அரசின் நடவடிக்கைகளால் கடும் அதிர்ச்சியடைந்த மத்திய அரசு அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரையும் விடுதலை செய்ய கடந்த பிப்ரவரி மாதம் 20 தேதி இடைக்கால தடை விதித்தது. அந்த விசாரணையை அடுத்து இன்று தீர்ப்பளித்த அமர்வு அந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரை செய்து உத்தரவிட்டது. என் பையன் நிரபராதின்னு வெளியே வந்து எல்லாம் நிரூபிச்சிருக்கோம், சட்டப்படி நிரூபிச்சிருக்கிறோம். முதல்வர் அம்மா அறிவிச்சிட்டாங்க இவங்களை விடுதலை செய்யறதா. இன்னைக்கு அறிவிச்சாருன்னா சதாசிவம் ஐயா அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருந்தாருன்னா நாளைக்கு இல்லைன்னா திங்கக்கிழமை மிஞ்சி போனாலும் என் பையன் வெளியே வருவான். எல்லாரையும் வரவேற்க நாமெல்லாம் தயாராகணும் அப்படின்ற ஆசையோடு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தேன், இது வரைக்கும் இருந்தேன். இதுக்கு மேலே என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. முதல்வர் அம்மா அறிவிச்சிட்டாங்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை மட்டுமே நான் வச்சுக்கிட்டு இதுக்காக மேலும் போராட நான் தொடங்குவேன். நிச்சயமாக இந்த கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டு 5 பேர் கொண்ட பெஞ்சிலையும் நிரபராதி என் பையன், அவன் மேலே பொய்யா குற்றம் சுமத்தியிருக்கிறாங்க அப்படின்றத நிரூபணம் பண்ணி என் பையனை இன்னும் அதிக பலத்தோடு நான் வெளியே கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துவேன். அது வரைக்கும் நான் போராடுவேன், நிச்சயமாக போராடுவேன். எனக்கு முதல்வர் அம்மா துணை செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.